ஜீவியத்தில் எப்போதுமே ஆண்டவர் ஒரு புதிய கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Even in our life, usually God doing something peculiar. அவருடைய கிரியை ஒரு மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. Even the work of the Lord, even it is something beyond the knowledge and the tangibility of the knowledge of men. நம் பாடின பாட்டு இந்த இரண்டாவது அடியில் first line and second line, when God begins to make things new, He speaks and it is done. அதாவது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய தொடங்கும் போது அவர் பேசுகிறார், அப்படியே அது நடக்கிறது. When God want to do a new thing, He speaks, it exactly carried out. ரொம்ப நல்லா இருக்கு அந்த லைன். When God begins to make things new, He speaks and it is done. The past erased, we start anew. அதாவது பழைவைகள் எல்லாம் அப்படியே எரேஸ் ஆகி போச்சு. இந்த கேசட் போட்டு போந்த கேசட்ல ஒரு பிரசங்கத்தையோ ஒரு பாட்டையோ ரெக்கார்ட் பண்ணி அதை எரேஸ் பண்ண அது இல்லாம போயிடும். அது போல நம்முடைய வாழ்க்கையில பழையவைகளை எல்லாம் கர்த்தர் எரேஸ் பண்ணி விட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்கி விட்டார். அந்த ஃபீலிங்கோட கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி எனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டித்து விட்டார் என்ற அந்த உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இப்ப நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு காரியம் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். As you praise God, I want to tell you one thing. இன்னைக்கு இங்க சாட்சி சொன்ன சகோதரி ஒரு சினிமா நடிகை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதா? Have you ever able to see the sister who testified as a cine actress? அல்லது ஒரு பரிசுத்த வாட்டிய போல தெரிஞ்சுதா? As she appear like a holy woman. நம்முடைய தேவன் பாவியை பரிசுத்த வாட்டியாய் மாற்றுகிறவர். Even the Lord God able to change a sinner into a holy person. பாவியை பரிசுத்தவானாக மாற்றுகிறவர். He is able to change a sinful man as a holy person. பழைவைகள் எல்லாம் எரேஸ் ஆயின. The whole thing all have been erased. எல்லாம் புதிதா. அந்த ஃபீலிங்கோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Stotram, 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 stotram. நம்முடைய மத்தியிலே தேவன் உலாவிக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். Even I realize the God of the Almighty is moving in our midst. நம்ம எல்லாரும் கர்த்தர் கிருபையினால் நிரம்பி இருக்கிறோம். Even the Lord has filled everyone with His grace. இந்த ஸ்டேடியம் முழுவதும் தேவனுடைய மகிமை நிரம்பி இருப்பதை காண்கிறேன். Even I could able to see the whole of the stadium filled with His glory. நீங்கள் இந்த ஸ்டேடியத்திற்குள் வரவில்லை, கர்த்தருடைய மகிமைக்குள் வந்திருக்கிறீர்கள். You are not entered into the stadium, but you have entered into the glory of God. அந்த ஃபீலிங் உடையவர்கள், அந்த அதை உணர்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் இந்த நாட்களிலே செய்கிற ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? What is the work the Lord God is doing in this day? கடினமான இதயங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து நொறுக்கிக் கொண்டே இருக்கிறார். Whatever the hard heart, God is breaking them into pieces. உலகத்திலே மனிதன் எதையும் செய்யலாம், ஆனால் ஒரு கல்லான இதயத்தை சதையான இதயமாக மாற்ற ஒரு மனிதனால் கூடாது. Man can do any adventurous thing upon the earth, but in no way it will change that a hard heart into a fleshy heart. அந்த வேலையை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது கர்த்தர் தான். Only the Lord God has taken a contract about this kind of work. அதை யாருக்கும் அவர் சப் கான்ட்ராக்ட் விட மாட்டார். அவரே செய்வேன் என்று தான் சொல்லி இருக்கிறார். But He will never give you a sub contract. He himself will do it. கல்லான இதயங்களை உடைத்து நொறுக்கி சதையான இதயமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Whatever the hard, rocky heart, He is breaking them and making it a soft and fleshy heart. அப்படிப்பட்டதான அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். Even that kind of experience God has given to me, even to you all. ஒரு காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கடினமான இருதயம் இருந்தது. Once upon a time we do have very hard heart. யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். We will never ask it to anyone, whoever ask us to do anything. சொந்த வழிகள், சொந்த அபிப்பிராயங்கள். We have our own way, we have our own opinion. கர்த்தர் நம்மை நொறுக்கி போட்டார். But the Lord had completely had broken us away. எப்படி நொறுக்கினார்? In what a way He had broken us. அவருடைய வசனமாகிய சுத்தியலை சம்மட்டி அனுப்பி நம்மை நொறுக்கினார். I have sent you the hammer, the word of God. He has broken us into pieces. இப்பொழுதும் கர்த்தர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். Even today the Lord God is doing the very same. தேவனுடைய வசனம் கடினமான உள்ளங்களை உடைத்து நொறுக்கிற சம்மட்டியாக இருக்கிறது. Even the word of God is able to break all the hard heart like a hammer. அவர் நொறுக்கி 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 அந்த சம்மட்டியை வைத்துக் கொண்டே கர்த்தர்
சாயலை நமக்குள் உருவாக்கி விடுவார். With that hammer the Lord God we will create his image in our life. ஒரு சிற்பி எப்படி கல்லிலே ஒரு சிற்பத்தை உருவாக்குகிறானோ, as an architect, as he was able to sculptor, able to make the image upon the rock. சுப்பி எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. He was a hammer. He is in the hand of the Lord. அழகான ஒரு சிற்பமாக, அவருடைய சாயலாக அவர் நம்மை உருவாக்கியே தீருவார். As a beautiful image and a beautiful shape, surely he will do it for our sake. அந்த காரியத்தை வெற்றிகரமாய் ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அருமையான விசுவாச மக்களே, ஓ பீப்பிள் ஆஃப் பிலீவர்ஸ், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய தொடங்கி விட்டார். இவன் தி லார்ட் ஹேட் ஸ்டார்டட் டு ஃபைட் ஃபார் அஸ். நீங்கள் துதிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் தன்னுடைய யுத்தத்தை ஆரம்பித்து விடுவார். இஃப் யூ ஸ்டார்ட் பிரேசிங் காட், தி லார்ட் வில் ஸ்டார்ட் டுயிங் தி வார் அகைன். எதை பற்றியும் பாரப்படாதிருங்கள், துதித்தலினாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். You need not be burdened about anything and by praising you can get an answer to all the things. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன இந்த கூட்டத்திலே நான் பேசுவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. Even in this meeting I never thought I will be giving sermon. இன்றைக்கு காலையில் என்னுடைய உடல்நிலை நான் நினைக்கும் போது இந்த சாயங்காலத்திலே நான் உங்கள் முன்னே நிற்பேன் என்று நினைக்கவே இல்லை. When I remember about the state of my body in the morning, I never thought I would be made to stand before you in this evening. ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்தி உங்கள் மத்தியிலே நிறுத்தி இருக்கிறார். The Lord God has strengthened me and made to stand before you. கர்த்தர் எனக்கு ஒரு தூது தந்தார். The Lord has given me a message. தூது தந்தவர் சுகத்தின் தருவார் என்று விசுவாசித்துக் கொண்டே இருந்தேன். And the Lord has given the message, he would also give you the health and healing. இந்த கூட்டங்களிலே ஒலிவமலையில் நடந்த ஏழு சம்பவங்களை பற்றி நான் பேச போகிறேன். This I want to speak about the seventh thing what you walked upon the olive mountain. ஒலிவமலையில் நடந்த ஏழு சம்பவங்கள். The seventh incident that took place on the mountain of olives. இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக வந்தால், எல்லா கூட்டங்களுக்கும் வந்தால், இந்த ஏழு சம்பவங்களை பற்றியும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். If you regularly attend all these meetings, you can hear about this seven incident. வேத புத்தகத்தின் சம்பவங்கள் வெறும் சம்பவங்கள் அல்ல. சம்பவங்களுக்கு பின்னால் சத்தியமும் இருக்கிறது. The incident in the scripture, it is not merely incident, but a truth is lying behind. வேதத்தில் இடம் பெற்றுள்ள சம்பவங்களும் சரித்திரங்களும் ஒரு சத்தியத்தை அதன் பின்னே கொண்டிருக்கிறது. Whatever it is having the scripture about incident and history, it is having a great truth behind. அது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஜீவித்த மக்களுக்கு அல்ல, அது அன்று முதல் இன்று வரைக்கும் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் ஜீவிக்கிற ஆவிக்குரிய தாகம் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. It's not written only for the people who lived in those days, even after the coming of the Lord Jesus Christ, whoever having the thirst, it all been written for those people. ஆத்தும வாஞ்சியோடு நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அந்த சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். With all the desire of the soul, if you examine and search the scripture, and all the truth will be revealed unto you. கர்த்தர் ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. முதலாவதாக ஒலிவமலையில் சம்பவித்த ஒரு காரியம். The first thing what had happened on the Olive Mountain. அரசனாய் இருந்த தாவீது தன் சொந்த மகனாகிய அப்சலோமுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக அடக்கலமாக ஓடி போனதான இடம்தான் இந்த ஒலிவமலை. Even the King David wanted to save himself from his only son Absalom, he just up place the holy mountain to safeguard himself. இரண்டாவதாக ஒலிவமலையில் சம்பவித்ததான இன்னொரு சம்பவம், இதே தாவீது அரசனின் மகன் சாலமோன் பின்மாற்றத்தின் நிமித்தம், ஆண்டவரை விட்டு விலகினது நிமித்தம் இந்த ஒலிவமலையை நாசமலையாக மாற்றினான். அது இரண்டாவது சம்பவம். The second incident, even the David's son Solomon, even the same olive mountain he made as a mountain of destruction. மூன்றாவது இந்த ஒலிவமலை சம்பவித்த சம்பவத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி எடுத்துரைக்கிறார். அவருடைய நாட்களிலே ஆண்டவருடைய மகிமை இந்த ஒலிவமலையிலே போய் தங்கிட்டான். Even Ezekiel is saying about the olive mountain, the glory of the Lord was staying upon that. நான்காவது எல்லாரும் அறிந்திருக்குமா போல பாக்கியவான்கள் யார் என்பதை வகையறித்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணின தன்னுடைய மலை பிரசங்கம் என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்களே, அந்த பிரசங்கம் பண்ணின இடம்தான் இந்த ஒலிவ மலை. Even the fourthly, all we know, the Lord God who has given his sermon, a blessed thing,
it is only upon this mountain called the Holy Mountain. ஐந்தாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு வருகையோடு நெருங்கின அந்த காலகட்டங்களிலே கடைசி நாட்களிலே சம்பவிப்பது என்ன என்பதை எடுத்து விளக்கமாய் கூறின இடம்தான் இந்த ஒலிவமலை. Even literally, what would happen in the coming of the Lord, the thing that going to happen, and all were explained only in the Holy Mountain. ஆறாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நின்று பரமேறுகையில் இந்த ஒலிவமலையிலிருந்துதான் அவர் பரமேறி போனார். Even literally, why the Lord Jesus Christ ascended to heaven, he only ascended into the heaven only on this Holy Mountain. இந்த ஆறு காரியங்களும் சம்பவித்த காரியங்கள். இனி ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது, அது என்னவென்றால் உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்திலே நீங்கள் விளக்கமாக படிக்கலாம். Even all these incidents, you can read very elaborately the scripture what you have in your hand. நான் உங்களுக்கு முன்னே சொன்னது போல ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் பின்னே ஒரு சத்தியம் இருக்கிறது. What I saw earlier, every incident, there is a truth behind. முதலாவது காரியத்திற்கு வருவோம். Let us come to the first point. 2 சாமுவேல் 15 அதிகாரத்தை திருப்புங்கள். அங்கே தாவீது அரசன் தன் சொந்த மகன் அப்சலோமுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடி போய் அடைக்கலமாய் இருந்த ஒரு இடம் தான் இந்த ஒலிவமலை என்று வாசிக்கிறோம். Now we will turn to the second Samuel 15 chapter. Even there David to escape from the Absalom, it is the only place called the Olive Mountain. இந்த வசனத்தை வாசிப்போமா? 2 சாமுவேல் 15 அதிகாரம் 30 வசனம் வாசிப்போம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலை மேல் ஏறி போனான். இன்னொரு தடவை படிங்க. நீயே எதிர்த்து போனாய், நீ கோழைத்தனமாக ஓடி ஆண்டவர்
நம்பி, உன் நண்பர்களை நம்பி, உனக்கு உதவி செய்வார்கள் என்ற மனிதர்களை நம்பி, பணத்தை நம்பி, பொருளை நம்பி, சூழ்நிலைகளை நம்பி நீ எதிர்த்து போனபடினால் உனக்கு நிராசை உண்டாகிறது. Even in whatever the confrontation, opposition, what you face in your life, you believe in your strength, you believe your mind, you never be like a coward, but you believe in your mind, you win. That is why you met frustration in your life. தாவீது அரசன் ஆண்டவருடைய ஆலோசனை இன்றி ஒருவரையும் எதிர்த்து போனவன் அல்ல. Even David, without the counsel of the Lord, he never went opposing anybody. தன் முகத்தை மூடி, முகத்தை மூடுவதென்றால் துக்கம். And covering the head, வெளிப்படுத்தாதே. And covering your face. வெறும் காலால் நடந்து போனான் ஒரு ராஜா. வெறும் காலால் நடந்து போனான். And barefooted, the great king, he walked on that mount. வெறும் காலால் நடந்து போனான். And barefooted, he was walking in that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார். But the Lord God from heaven is watching all these things. அழுது கொண்டே போனான். And even the whole weeping, he was moving to another place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஒரு தேவனுடைய பிள்ளையை, அல்லாஹ்வால் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மூன்று வல்லமைகள் துரத்துகின்றன அல்லது அவனுக்கு எதிராக போராடுகின்றன. Even the child of God, the people of God, three kinds of forces seem to be pursuing and chasing him. முதலாவது பாவத்தின் வல்லமை ஒரு மனிதனை அழிக்கும்படி, கொண்டு போடும்படி, ஆத்மாவிலே கொண்டு போடும்படி அவனை துரத்துகிறது. Even the power of sin wanting to kill him in the soul, the brain is chasing him. நிகத்தனியோ பேர் தங்கள் வாழ்க்கையில் பாவத்தில் நின்று பரிபூர்ண விடுதலை இல்லாமல் அந்த பாவத்தால் துரத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே அந்த பாவம் அவர்களை கொண்டு போடுகிறது. Even today they don't have a deliverance, but the sin seems to be chasing, but one right place it's laid down. விடுதலை இன்றி ஓடுகிறான், செய்த பாவத்தையே செய்கிறான். இதற்கு காரணம் அந்த பாவத்தின் வல்லமை அவனை துரத்திக் கொண்டே போகிறது. ஒரு இடத்தில் வைத்து அது அவனை கொண்டு போடுகிறது. Without deliverance he is running as he had no overcoming power. In one place it overpowered and slay him. செய்த பாவத்தையே திரும்பவும் திரும்பவும் செய்கிற ஒரு வாலிபன் ஒரு சாலை ஓரமாக நடந்து போய் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் ஒரு காட்சியை கண்டான். In that time he was able to see a scene. அந்த சாலை ஓரத்திலே ஒரு எருமை மேய்ந்து கொண்டிருந்தது. In the side of the road he saw a buffalo, he was grazing upon the pasture. அந்த எருமையினுடைய முதுகிலே ஒரு பெரிய புண்ணு இருந்தது. And even upon the back of the buffalo it had a great sore. ஒரு காகம் அந்த புண்ணை கொத்தி கொத்தி ரத்தம் வடிகிறது. அந்த ரத்தத்தை அந்த காகம் குடிக்கிறது, அந்த சதையை சாப்பிடுகிறது சந்தோஷமாக. Even the crow which was sitting upon that sore of that buffalo, it was chasing, picking and sucking the blood. Even it was oozing. ஏதனை தாங்க முடியாமல் அந்த எருமை ஓடுகிறது. காகம் பறந்து பறந்து உட்கார்ந்து கொத்தி கொத்தி அந்த புண்ணை பிடித்தாக்கி ரத்தம் வடிகிறது. அந்த எருமையோ துடிக்கிறது. Even the buffalo not able to bear the pain, it was running. But even this crow was chasing and picking and wounding, and it was not able to bear with the pain. Even konja neram and adathile nindru inda kaatchiye paarthukondu thaanga mudiyamal anda kaagathai viratti adittan. And he was watching this scene, not able to bear that scene, he had chased that to grow from that place. கண்களுக்கு முன்னே இதே காட்சியாக இருந்தது. Even the sight, even the scene was only seen before he continuously. வீட்டுக்கு போனான். He went to his back home. அவனோடு கர்த்தர் பேசினார். Even the Lord God spoke to him. அந்த காகம் அந்த புண்ணை கொத்தி அந்த எருமையை வேதனைப்படுத்தினது போல நீ என் காயத்தை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் மகனே என்று கர்த்தர் பேசினார். That crow is going on, picking and bringing about a pain and wound in such a way you are also wounding and bringing continuous pain upon me. அது ஆண்டவரே உனக்கு காண்பித்த ஒரு காட்சிதான். It is the scene with the Lord himself has shown to him. ஆண்டவரே எப்படி வேதனைப்படுத்துகிறான் என்று தத்துரூபமாக அவன் அந்த சாலையிலே கண்டான். He had seen very openly, obviously, how he was wounding and grieving the Lord. அன்றைக்குதான் அவனுடைய விடுதலையின் நாள். That day was the day. It was the day of his deliverance. அழுதான்.
was crying and he was confessing his sin and he was going on lamenting and he was lying on the floor. The Lord God gave him a great peace in his heart. Even the power of sin is continuously chasing every man. Even Absalom is something a symbol for sin. Even Absalom is a symbol for sin. And he was very presumptuously before the sight of every man upon the pinnacle. He committed sin. He was not a man who committed sin with a fear, with all presumptuous heart, in the sight of everybody. He made a sin. Even Absalom, it won't reveal about the power of sin. And now, Absalom, money that. Even Absalom, secondly, it revealed about the men, the people who are rising against us. Sometimes those people might be our own blood. In Absalom, David, or who is this Absalom to David? And he is only the third son of David. He's the third son of David. He's not a stranger. Even his only son has raised against his own father. This is what is practically which is happening in this world. Man is rising against another man. Even man is rising against the children of God. This is the incident that is happening all over the world. Even then, you need not be afraid about it. மனிதர்கள் உன் உயிருக்கு உயிரை வேட்டையாடும்படி உன்னை துரத்துகிறார்களா? Yes, man, it just handy only to take your உன்னை கொன்று போட வேண்டும் என்று சவால் விடுத்திருக்கிறார்களா? They've taken a challenge to slay you. உன்னை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? They had made a heart to retaliate you. மனிதர்களை கண்டு நீ பயப்பட வேண்டாம். You need not be afraid of seeing a man. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு கிராமத்திலே டிராக்ட் கொடுக்க முடியாக One servant of God to distribute the tract, he went into a village. அந்த ஜனங்கள் அவரை அந்த கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி பெரிய வெட்டு கத்தி ஆயுதங்களோடு கூட தடிகளோடு கூட அவரை கொண்டு போட முடியாய் துரத்தினார்கள். Even all the villagers, they told that you must never enter the village with this gospel, with a great dagger and club. They have chased him out of that village. ஒலிவமலைக்கு ஓடி போனது போல. Just like David, you ran into that mountain of Olivet. Yesuve, he was saying, Jesus, Jesus, with that he started running. And he found a cave. As he was running, he just stood on the knee, in the other cave, and he called upon the Lord. Even those are terrible, horrible people with a lethal weapon, with a great dagger and clever, they have surrounded him around the cave. As David was making a cry on the mountain of Olivet, he was in that cave and crying unto the Lord. அவர் ஜெபமணி முடித்து திரும்பி பார்த்தால் ஒருவனும் இல்லை, எல்லாரும் போய் விட்டார்கள். After never he prayed, after praying that he turned back, he found that all had left the place. அது ஒரு ராத்திரியாக இருந்தது. It was a night time. அந்த ராத்திரி முழுவதும் அவர் ஜெபித்தார். All through the night he prayed. அதிகாலையிலே பார்த்தால் அந்த கிராமத்தில் உள்ள சகல ஜனங்களும் இந்த குகையை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். And he saw in the early morning all the villagers seems to be coming toward that cave. Oh, he thought this evening, this morning, they would all all have gathered around the cave, but they have no weapon in their hand. அவர்கள் சொன்னார்கள், நேற்று ராத்திரிலே உன்னை நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி கொன்றுபடியாகத்தான் வந்தோம். ஆனால் இந்த குகையை சுற்றிலும் தேவ தூதர்கள் சூழ்ந்து நிற்பதை நாங்கள் கண்டு பயந்து போய்விட்டோம் என்று சொன்னார்கள். Even yesterday night we came with a lethal weapon only to cut you into pieces, but we saw the angels of God around the cave. That is why we left that cave. அவர்களுக்கு
சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் and now he started proclaiming the gospel to those people கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் pray the holy name மனிதர்கள் எதிர்த்து வரும்போது when the people come and opposing you ஓ தேவ சமூகத்தை அபயப்படுங்கள் you just you cry toward the presence of the lord மூன்றாவதாக ஒரு வல்லமை மனிதனை துரத்துகிறது and thirdly what kind of power seems to be chasing man பிசாசின் ஆவிகள் that is the spirits of the devil மந்திரவாதத்தின் வல்லமைகள் that is the spirit of the sorcery சாத்தானின் வல்லமைகள் that is the spirit of the satan மனிதனை துரத்திக் கொண்டிருக்கிறது எப்படியாவது அவனை கொல்ல வேண்டும் you chase him man but anyhow we want to kill him ஒரு ஆளுக்கு விரோதமாக ஒரு ஆள் மந்திரவாத சக்தி செய்யப்பட்டு அந்த மந்திரவாதத்தின் வல்லமை இவரை தற்கொலை செய் என்று தூண்டிக்கொண்டே இருந்தது and one man had a bad sorcery that power of sorcery was instigating this man to commit suicide ஆனால் இவருக்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் but for this man one group of people they were praying for this man இந்த பிசாசு வந்து நின்று சொல்லுகிறது நீ தற்கொலை செய் அந்த நதியிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த பாலத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய் என்று சொல்லுகிறது now that spirit was struggling in him just you jump down from that to breathe and commit suicide உடனே இவன் ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு எடுத்து அந்த குதிரை வண்டியில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர பிரயாணம் அந்த பாலம் அந்த பிசாசு சொன்னதான இடம் அந்த பாலத்திலிருந்து கீழே குதிக்க வேண்டும் குதிரை வண்டி காரணத்தில் அந்த பாலத்தில் கொண்டு போய் விடு என்று சொன்னான் now he was just moving in the harsh cart given to that to place where he want to jump down and he was going toward that place 20-25 நிமிஷத்திலே போக வேண்டிய இடம் 2 மணிக்கூறாக அந்த குதிரை வண்டிக்காரன் சுற்றி அவன் குறுக்காட்டமே பிடித்து விட்டான் now for 20 minutes he must reach that place but 2 hours is this cart man not able to see the place he was going around and blinded கடைசிலே 3 மணி நேரம் ஆயிட்டது அந்த பாலத்தை போய் சேர முடியவில்லை 4 மணி நேரம் ஆனது கடைசிலே இவர் வந்து சேர்ந்தது எந்த இடம் தான் திரும்பினேன் தான் புறப்பட்ட வீட்டுக்கே வந்து சேர்ந்து விட்டார் 3 hours to 4 hours they're not able to locate the place locate the priest but after they return back to the very place where they started the journey அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுகிறான் While he came and reached his home, he laid his gun down. He stood on his knee in his house. அவனை கொல்லும்படி அவனை அழிக்கும்படி வந்ததானே அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு ஓடிவிட்டது. Now the devil, evil spirit, which is threatening him to kill him, was completely left him. இத்திலே பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். Now he had a great joy within himself. இன்றைக்கு உங்களை அப்சலோம் துரத்துகிறானா? Is Absalom is chasing you? ஒலிவ மலைக்கு போங்கள். You just run to the mount all of it. பொன்னகரம் இந்த சுவிசேஷ கூட்டத்தின் முதல் நாள். இதுவே எங்களுடைய சுவிசேஷம். Oh, for the people of Ponnagaram, this is our gospel for you. Pastor, ஒலிவமலைக்கு எங்கே போவது? எங்கே இருக்கிறது ஒலிவமலை என்று கேட்டால் நான் சொல்லுவேன். உங்கள் வீட்டிலே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முழங்கால ஒரு தேவ சமூகத்தை உருவாக்குங்கள். அதுதான் ஒலிவமலை. You may ask, Pastor, where could you go for the Mount Olivet? The house where you have, that house is the Mount Olivet. You just kneel down. பாவத்தின் வல்லமை உன்னை துரத்தும் போது when the power of sin chases you மனிதர்கள் உனக்கு விரோதமாய் வரும்போது when all men come against you பிசாசு மந்திரவாத கட்டுகள் உன்னை தொடர்ந்து வரும்போது when all men all the bands of sorcery come pursuing after நீ எதிர்க்காதே but you don't oppose that நீ எதிர்க்காதே you don't oppose that பழிக்கு பழி வாங்காதே don't avenge and retaliate உன் ஞானத்தை உபயோகிக்காதே don't use your knowledge உன் வல்லமையை வெளிப்படுத்தாதே don't reveal your power and might உனக்கு புயபலன் இருக்கிறது பணபலன் இருக்கிறது என்று வெளிப்படுத்தாதே don't show you a body strength even the power of money ஒரு கோழை போல as a coward ஒரு கோழை போல as a timid ஒரு பலவீனனை போல as a weak person ஒரு ஒன்றுக்கு முடியாத ஒரு மனிதனை போல as a man who could do nothing உன் முகத்தை மூடி just covering your face வெறும் காலாலே with the bare food அழுது கொண்டு just weeping ஒலிவ மலைக்கு போவாயாக you go to the mount of olives சிங்கத்தை கொன்ற மனிதன் the man who killed the lion சிங்கத்தை கொன்ற மனிதன் the man who killed the lion கோலியாத்தை வீழ்த்தின மனிதன் the man who conquered the goliath கோழை போல as a coward முகத்தை மூடிக்கொண்டு covering his face வெறும் காலாலே with the bare food அழுது கொண்டு ஒலிவமலைக்கு போனான் and he was going toward the mount olivet இதுதான் உங்களுக்கு பரிகாரம் that is the only remedy for you இன்னைக்கு நீங்கள் யாராகலும் இந்த அப்சலோமின் ஆவியினால் துரத்தப்படுகிறவர்களாக இருந்தால் அந்த ஒலிவமலைக்கு நீங்கள் உங்கள் முகத்தை மூடிக்கொண்டு துக்கத்தோடு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் இருதயம் நொறுங்கி ஆண்டவரே உம்மை இல்லாமல் எனக்கு யாரும் அபயம் இல்லை ஆண்டவரே உம்மை தேடி நான் வருகிறேன் சுவாமி என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு போங்கள்
துரத்துகிற சத்துரு உங்களை காண மாட்டார். If the spirit of the absolute is chasing you with the capital page with the grief, you just cry unto the Lord. Then no longer this kind of sin will never, this power will pursue you. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரித்து அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். The people who believe, you pray, you make it as your own. உங்களை துரத்துகிற ஆவி இப்பொழுது நீங்கள் துதிக்கும் போதே கீழே விழுந்து விடுகிறது. When you pray, the chasing spirit will be completely hidden. இப்படியே அவன் மேடைகளை விக்கிரக கோயில்களை அந்த நாசமலையிலே கட்டிவிட்டான்.
he hath built all the groves and high places and altar for those idols. தகப்பனின் காலத்தில் ஒலிவமலை என்று அழைக்கப்பட்ட மலை அவனுடைய மகனின் காலத்தில் நாசமலை என்று அழைக்கப்பட்டது. In the time of his father it was called as a mountain of olivet, but in his time it was called as a mountain of corruption. சாலமோனை போன்ற எந்த மனிதனும் ஒலிவமலையை நாசமலையாக மாற்றுகிறான். Whatever, whoever like Solomon, you will change the mountain of Olivet like the mountain of corruption. Jerusalem, அவன் இருந்தாலும் அவனுடைய மனது இந்த நாசமலைக்கு நேராய் போய் விட்டது. Even though he was a man dwelling in Jerusalem, but his mind, heart was only going toward this mountain of corruption. ஒரு மனிதனை பற்றி படிக்கிறோம். அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். And we read about a man from Jerusalem. You were journeying from Jerusalem to Jericho. இன்னும் ரெண்டு சீஷர்களை பற்றி படிக்கிறோம். அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போனார்கள். Even we read about two disciples. They are from Jerusalem to they are going to Emmaus. பயத்தினாலே எம்மாவூருக்கு போனார்கள். With all fear they are going to the place of Emmaus. அப்சலோம் எருசலேமிலிருந்து கேசூருக்கு போனான். And Absalom from Jerusalem, he was going to Gesu. It's all because of the evil what he had. Shimei, David, தூசித்த மனுஷன் எருசலேமிலிருந்து காத் ஊருக்கு போனான். And Shimei, who chastised by David from Jerusalem, he was going to Gath. இந்த சாலமோன் எருசலேமிலிருந்து நாசமலைக்கு போனான். This Solomon from Jerusalem, he went into the mountain of corruption. நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படும் மட்டும் Brothers and sisters, when Solomon knelt and prayed, even the fire descended.
ascended upon the altar. உன்ஜெப ஜீவியம் எங்கே? Where is your prayer life? கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், நீ ஜெபிக்கிறாயா என்று கேட்கிறார். Even the Lord God is asking, are you able to pray? நீ ஜெபத்தில் குறைந்து போன ஒரு மனிதனாக இருந்தால் நீ ஒலிவமலையை நாசமலையாய் மாற்றக்கூடும். If you have decreed the prayer life, you are making the mountain all of it is a mountain of corruption. நீ ஒலிவமலையை நாசமலையாய் மாற்றி விடுவாய். You will change the mountain all of it as a mountain of corruption. ஆகையால் தான் இந்த நாட்களில் உங்கள் ஜெப ஜீவியத்தை குறித்து ஒரு சணம் சிந்தனை செய்யுங்கள். For your prayer life, just a moment, you just think how the state of your prayer life. உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? What really happened to you now? தொடக்கத்திலே அந்த ஜெப ஆவி இப்பொழுது உங்களுக்கு இல்லை. ஜெப ஆவியை இழந்து போனானாம். The preliminary days what you had a prayer life, that state of prayer life is not present in you. ஜெப ஆவியை இழந்த உடனே ஜீவியம் மாட்டம் அடிக்க தொடங்கி விட்டது. When he had lost the prayer life, his life seems to be rocked and being ஜெப ஜீவியம் குறைகிற மனிதன் அசைகிற மனிதனாக இருப்பான். The man who have decreased in the prayer life, you would be a man shaken and you would be rocked. சரீரம் ஆடாது, இதயம் ஆடாது. His body will never be rocked but never be shaken, but his heart and soul will be shaken. சுருக்கமாக சொல்கிறேன், I want to tell it in brief. இரண்டாவதாக, இந்த சாலமோன் நாசமலையாக மாற்ற, இந்த ஒலிவமலையை நாசமலையாக மாற்ற அவனுக்குள் இருந்த இன்னொரு காரணம் என்ன? Why this Solomon made that mount all of it into a mountain of corruption? அவனுடைய ஆடம்பர ஜீவியம், it's all his palm luxurious life. ஆடம்பரமாய் வாழ விரும்பினான். And he want to be substantially and popular. அவனுடைய ஆடம்பர ஜீவியம் பாவத்திலிருந்து பாவத்தை கூட்டிக் கொண்டே இருந்தது. Substantial life, popular life is addict sin after sin. அவனுடைய தகப்பன் ஒரு நாள் கூட ஒரு ஆடம்பர வாழ்க்கையை விரும்பினதே இல்லை. Even his father David, even one day he never desired this kind of palm luxurious life. அவனுடைய தகப்பன் ஒரு எளிய ஆவியுடையவன். Even his father was having a poor state of spirit. அந்த எளிய ஆவியுடைய தகப்பனுடைய மகனோ ஆடம்பரமான ஒரு ஜீவியம் செய்ய விரும்பினான். Even the son of that poor state of man, the David, who want to have a very pop and luxurious life. அவன் உடுப்பதற்கு ஆடைகள் எங்கிருந்து வந்ததாம் தெரியுமா? Foreign, அதாவது மறுதேசத்திலிருந்து அவன் வரவழைத்தானாம். All the garment whatever worn by Solomon, it just made it to come from the foreign land. வெளிநாடுகளிலிருந்து அவன் வரவழைத்தான். It just made to come from the foreign strange country. வெளிநாடுகளிலிருந்து வரவழைத்தான். He made it to come from the foreign country. சம்பிரமமான ஒரு ஜீவியத்தை விரும்பினான். And he desired sumptuous pomp life. இன்றைக்கு கூட அநேகர் இந்த ஆடம்பரமான சம்பிரமமான வாழ்க்கையிலே அமிழ்ந்து போகிறார்கள். Even today we can find a lot of people because of the pomp and luxurious life. சாலமோனுடைய காலத்திலே பொன் அளவில்லாத பொன் வெள்ளிக்கு மதிப்பே இல்லை. Now in the time of Solomon, the gold, it was so valueless, even this silver has no value at all before gold. இன்றைக்கு கூட அநேகர் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் சம்பிரமமான வாழ்க்கையை பின்பற்றி போகிறார்கள். Even today in the world, people are going after all kind of sumptuous and pomp life. அவர்கள் ஒலிவமலையை நாசமலையாக்கி விடுவார்கள். Those people will turn that mountain all of it as a mountain of corruption. மூன்றாவது, இந்த சாலமோனுக்குள் இருந்த இன்னொரு காரியம். And thirdly, what was found inside is Solomon. Solomon ஆண்டவருக்கென்று வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை செய்யவில்லை. Solomon never made a segregated, a separated life for the Lord. ஆண்டவருக்கென்று வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை அவன் செய்யவில்லை. He never did a separated life for the sake of the Lord. உனக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தியம், உன் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக வேண்டும் என்றால் நீ ஆண்டவருக்கென்று வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். What the Lord want to tell to you, if you want to be made a victorious life, you must separate yourself for the Lord. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்கள் எவ்வளவு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம். Now you can see how we had to keep the life of separation. Never walk and never stand in the sinner's way, in the scornful. நித்திருடனை காணும்போது அவனோடு நீ போகிறாய். When you see a robber, you go along with them. விபசாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு. Even you have a part with them. You are an adulterous man. கர்த்தர் அப்படியே ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். Even God is able to say one after another. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் தனித்து தேவனுக்காக வேறு பிரிந்து தேவ ஜனங்களோடு ஜீவிக்க வேண்டும். If you are a people of God, you must
must be separated and you must be living along with the people of God. Yesu Christu paalayathukku purambe paadupattapadinaan. And the Lord Jesus Christ suffered out of the camp. எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார் நாமும் பாளையத்துக்கு புறம்பே போக கடவோம். Even the writer of Hebrews say let us go out of the camp. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இயேசு பாளையத்துக்குள்ள இல்லை. Jesus is not found inside the camp. பாளையத்துக்கு புறம்பே இருந்தபடியால். But as he was outside the camp. இயேசுவை நேசிக்கிறவர்களே, oh people who love Jesus Christ, பாளையத்துக்கு புறம்பே போவோம். You will let us go without out of the camp. அவருடைய நிந்தைகளை சுமந்து கொண்டு bearing the reproach of Jesus as we are separated. பாளையத்துக்கு புறம்பே வாருங்கள். Let us come without the camp, outside the camp. அங்கே வரும்போது உங்களை போல ஒரு கூட்டம் ஜனம் அங்கே அவரோடு இருப்பார்கள். And when you come you can find like one group of people will be standing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. வெளியே போகும்போது உலகத்தோடு ஜீவிக்கிறார். When you go out he can live as with a worldly man. காலேஜில் போகும்போது நீ காலேஜில் படியே ஒரு வேறுபாட்டும் ஜீவியம் இல்லாமல் ஜீவிக்கிறார். When you go to college you lead a life without a separate உன்னுடைய அலுவலகத்துக்கு போகும்போது அங்கே வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து போகிறாய். When you go to your working place, even in the working place you lose your separate life. சாலமோனைப் போல நீ வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்துவிட்டால் ஒலிவமலையை நீ நாசமலையாக்கி விடுவாய். If you lose the separate life of Solomon, you would make that mountain all of it is a mountain of corruption. ஆண்டவருடைய ஜனங்களோடு நீங்கள் சேர்ந்து நில்லுங்கள். You have to stand along with the people of God. எல்லாரோடும் கலந்து ஜீவிக்காதீர்கள். Don't mingle with all of the people in the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. பாவிகளை விட்டு பிரிந்து வாருங்கள். You just separate yourself from the பரியாசக்காரரை விட்டு பிரிந்து வாருங்கள். Come out of the scornful and mockers. சும்மார்க்கரை விட்டு பிரிந்து வாருங்கள். You just separate from the wicked people. அசுத்த மனிதர்களை விட்டு பிரிந்து வாருங்கள். Come out from all kind of filthy people. கர்த்தர் உங்களை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord God will be reminding and he will be blessing you. சாலமோனுக்கு சம்பவித்த காரியம் இதுதான். That is the thing what happened to Solomon. தன் தகப்பன் இந்த மலையை தன் அடை தேவனுடைய சமூகமாய் கண்டானோ அதே மலையை அவனுடைய மகன் நாசமலையாக்கி விட்டான். What did David, his father, saw the presence of the Lord, the very mountain his son Solomon made his as the mountain of corruption. கர்த்தருக்காக வேறு விரும்பி ஜீவிக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக சமயமாகி விட்டது. நான் ரெண்டு வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறேன். The time is already over. I want to tell the two or three words and conclude. கர்த்தருடைய மகிமை ஒலிவ மலையின் மேல் போய் இறங்கியது. Now the glory of God descended out of the mount of the Olivet. கர்த்தருடைய மகிமை ஒலிவ மலையின் மேல் போய் இறங்கியது. The glory of God descended upon the mount of Olivet. எசேக்கியேல் 11 அதிகாரம் 23 வசனத்திலே. Ezekiel chapter 11 verse 23. தீர்க்கதரிசி அதை காண்கிறார். And even the prophet is able to see that sea. கர்த்தருடைய மகிமை ஒலிவ மலையின் மேல் போய் இறங்கினதை காண்கிறார். And now he is able to see the glory of God descending upon the mount of Olivet. வசனத்தை வாசியுங்கள். Please read that verse. மகிழ்ச்சியாலே நான் வாழுவேன்.
descend upon you. உன்னை ஆட்கொண்டிருக்கிற சக்திகள் அகன்று ஓடிவிடும். All the evil power dominating you will go away. ஒரு வியாதியின் வல்லமை உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது. Even the sickness, all maladies and chastisements attacking you. அந்த மகிமை உன்மேல் இறங்கும்போது. When that glory descend upon you. அந்த வியாதி உன்னை விட்டு நீங்கி போகிறது. That sickness flee from you. உன்னுடைய மனதிலே நீ பாரத்தோடு வந்தாய். As you come with a burden in your heart to this meeting. இப்பொழுது இந்த மகிமை உன்மேல் இறங்குகிறது. At this glory descending upon you. உன் மனதுக்கு ஆறுதலை கட்ட தருகிறார். Now God giving a great consolation to your heart. அமைதியை தருகிறார். And he giving a peace. உன்னை மகிமையினால் நிரப்புகிறார். And he filling with all his glory. மகிமை நிரம்பின ஒலிவு மலையாக நீ திரும்பி போவாய். And with the mount of Olivet filled with the glory. கர்த்தர்களை விடுவிக்கிறார் இந்த வேளையிலே. Now the God want to touch you. தேவனுடைய மகிமை மனுஷனை விடுவிக்கிறது. Even the glory of God able to deliver me. அவன் தேவ மகிமை நம்முடைய மத்தியில் இறங்க ஆரம்பித்து விட்டது. Now the glory of God started descending upon us. இந்த பந்தல் முழுவதும் தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிறது. Now the whole pandal is filled with the glory of God. இந்த ஸ்டேடியம் முழுவதும் தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிறது. The stadium, the whole of the stadium filled with the glory of God. நான் உன்னை மகிமையால் நிரப்புகிறேன். I am filling you with my glory. நான் உன்னை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் ஜீவனோடு வைத்தேன். And with a great purpose I made to live, made you to live upon the earth. அநேக வல்லமைகள் உனக்கு விரோதமாய் போராடின. Even all kind of evil powers were struggling against you. என் இரக்கத்தினாலே உன்னை விடுவித்தேன். With all my mercy I have delivered you. நான் என் மகிமையினால் உன்னை நிரப்பும்போது. When I fill you with my glory. உன்னுடைய ஜீவியம் விசேஷமானதாய் மாறும். Your life will be turned as a wonderful. உன்னுடைய வருங்காலத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். In the coming days, your future life will be blessed. நீ உன் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக மாட்டாய். In your life, you will never be put to shame. என் மகிமை உன்னை நிரப்பினால். When my glory fill you. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். You will never be put to shame. ரபா கலாபரா சலாம் திராய் ரபாரா. ஓ ரிபி கஷரபலா. Alleluia. 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 திரும்ப கிடைக்காது. அணை கடந்த வெள்ளம்
நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஓ நீங்கள் அழுதாலும் கிடைக்காது. ஏசாவை பாருங்கள், அழுது புலம்பின போதும் கிடைக்கவில்லை. ஆகிய அந்த ரெண்டு நாள் கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் துதியும் கனமும் கர்த்தருக்கு செலுத்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.